முக்கால் டம்ளர் பாசி பயிரை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பாசி பயிரை கழுவி எடுத்துக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி, ரெண்டு தக்காளி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. கடுகு போட்டுக்கங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க. கருவேப்பிலை போட்டுக்கங்க. நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்ச பூண்டு 5 புல் சேர்த்துக்கங்க. 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விடுங்க. மல்லி இலை சேர்த்துக்கங்க. பெருங்காயம் சேர்த்துக்கங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்ச பாசி பயிரை சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா கலக்கி விடுங்க. புளி சேர்த்து 4 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். புளி கரிசலோட பச்சை வாசனை போயிடுச்சு. ரசத்தை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ரசத்தை எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். சுவையான பாசிப்பயிறு கடையில் பாசிப்பயிறு ரசம் ரெடி. என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் ரெசிபியை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.